வணக்கம் நண்பர்களே, சாந்தி கிராமத்திலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னாக்கா, இன்னைக்கும் நம்ம வீடியோல வந்து அற்புதமான ஒரு மூலிகை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த மூலிகை வந்து கிடைக்க இங்க வந்து எல்லா இடத்துலயும், குப்பையில இருந்து ரோட்டோரத்துல இருந்து நம்ம வயல்வெளியில இருந்து எல்லா இடத்துலயும் வளரக்கூடிய மூலிகை தான் அது. என்ன மூலிகைன்னு பாக்குறீங்களா? வாங்க, நான் முதல்ல மூலிகையை பறிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மூலிகையில இருக்க என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வயல்லையும் சரி, நம்ம வீட்டு ஓரங்கள்ல முக்கியமா பாத்தீங்கன்னா, நம்ம மாட்டுக்கு எருவு போடுறோம் பாத்தீங்களா, உரம் போடுறது பாருங்க, அந்த உரத்துங்கள்ல அதிகமா முளைக்கும் இந்த செடி. இது பாத்தீங்கன்னாக்கா மாடுங்கள்லாம் நல்லா சாப்பிடும்பா, மாடுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கீரை. மாடு சாப்பிட்டுட்டு எங்கெங்க போய் சாணி போடுதோ அந்த இடத்துங்கள்லாம் நிறைய கீரை முளைக்கும், அந்த விதை விழுற இடத்துங்கள்லாம். அதனால இந்த கீரை வந்து கிடைக்கவே கிடைக்காதுன்னா நம்ம சொல்ல முடியாது, அவ்வளோ ஈஸியான சுலபமா கிடைக்கும். இந்த கீரையில இருக்க மருத்துவ குணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய இருக்குப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க நிறைய சாக்லேட் சாப்பிட்டு நாக்கு பூச்சி, வயிற்றுக்குள்ள நாக்கு பூச்சி இருக்கும், நைட்டில் தூங்கவே தூங்காதுங்க பிள்ளைங்க. ஏன்னா பிள்ளைங்க நிறைய சாக்லேட் சாப்பிட்டு வயிற்றுல வந்து அந்த நாக்கு பூச்சி நின்றுதுன்னு சொல்லுவாங்க டாக்டர். என்ன போனால் அது நாக்கு பூச்சிக்கு பேதியாக வர மாதிரி டேப்லெட் கொடுப்பாங்க. அப்படியாப்பட்ட பிள்ளைங்களுக்கு இந்த கீரையிலேருந்து ஒரு 10 கீரை எடுத்து, அது கூட ஒரே ஒரு பூண்டு பல், ஒரு 2 மிளகு, ஒரு ஜீரகம் கொஞ்சமா வச்சு மம்மியில வச்சு ஒட்ட ஒட்ட அரைச்சிட்டு ஒரு பாலாட அளவு தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது, ஏன்னா வேதியாகும் குழந்தைங்களுக்கு. இதை அரைச்சி குழந்தைங்களுக்கு உடம்பு ஊத்திட்டு உடனே ஊத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி எப்படி எவ்வளோ நாக்கு பூச்சி இருந்தாலும் குழந்தைங்களுக்கு உடனே பேதி ஆகுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2-3 வேலை போனாலே அதுலேயே அந்த நாக்கு பூச்சிக்கெல்லாம் வந்துடும் குழந்தைங்க. அதுக்கப்புறம் வயிறு சுத்தமாக ஆயிடும், நிறைய பசி எடுக்கும். இந்த கீரைக்கு அவ்வளோ நல்ல மகத்துவம் இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம பாம்புனால படையே நடக்கும், அப்படியாப்பட்ட பாம்பு கடிக்கு இந்த கீரை வந்து மருத்துவமா உபயோகப்படுத்துங்க. எப்படின்னு பாக்குறீங்களா? இப்ப பாத்தீங்கன்னாக்கா, பாம்புங்களே ரொம்ப விஷத்தன்மை உடைய பாம்பு கட்டுரியம் பாம்புன்னு சொல்லுவாங்க. அந்த பாம்பு கடிய அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இந்த கீரைக்கு இருக்குங்க. அந்த பாம்பு கட்டுரியம் பாம்பு கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே இந்த கீரையில ஒரு 10 கீரையை கசக்கி உருவி சுடுதண்ணில போட்டு நல்லா காசி கொதிக்க வச்சு அந்த பாம்பு கடிச்சவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்துடணும். அந்த இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும், கொதிச்ச உடனே உடனே எடுத்து அந்த ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தீங்கனாக்கா அந்த விஷம் வந்து உடம்பு நம்ம ரத்தத்துல கலக்காது, குணப்படுத்தவே முடியாத அந்த கட்டுவுரையம் பாம்போட விஷத்துக்கு நிகர அதை முறிக்கக்கூடிய தன்மை இந்த சங்கு குப்பம் எனக்கு இருக்குதுங்க. நம்ம டாக்டர்கிட்ட போய் இதை நம்ம பாம்பு கடிச்சிச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் டாக்டர் பார்த்து அதுக்கப்புறம் தான் எல்லாமே, அதுவும் 100%-ல 90% பேர் பிழைக்கிறது இல்லைங்க. உடனே நம்ம வீட்டு பக்கத்துல இருக்குங்க, ஒரு 10 கீரை புடுங்கி போட்டுமா, ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு வண்டி வர செகண்ட்ல கூட அந்த தண்ணிய வடிகாட்டி அவங்க வாயில ஊத்தினா நம்ம ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள அந்த ரத்தம் அந்த விஷம் வந்து கடிச்ச இடத்துல இருந்து வேற எந்த இடத்துக்கும் பரவாது. அது இல்லாம அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மையும் இருக்கு, முறிச்சிடும். இது அப்படி இருக்கும்போது அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் குணப்படுத்திக்கலாமே, நிறைய உயிர் சேதம் ஏற்படாம தடுத்து உடனே நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய மூலிகை வந்து நம்ம வீட்டு பக்கத்துங்களே இருக்கும்போது அதை உபயோகப்படுத்துறதுல எந்த இதுவும் தப்பும் கிடையாது இல்லைங்களா? நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நான் நிறைய மூலிகைங்களை பற்றி சொல்லியிருக்கோம்ப்பா. இந்த மூலிகையை தேடி நான் வேற எங்கேயுமே போகல, நம்ம தோட்டத்தில், நம்ம வயல்வெளியில், நம்ம வேலி ஓரங்களில் இப்படி இடத்துல பார்த்து தான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். இந்த இங்கே சுற்றி இருக்கிற மூலிகைங்களையே நம்ம உடலுக்கு ஏற்ற மாதிரி உடம்பை குணப்படுத்துகிற அளவுக்கு நம்ம மருத்துவ குணங்கள் இருக்கும்போது நம்ம அதை பயன்படுத்தி பார்க்கலாம். இதை பயன்படுத்துறதுனால எந்த சைடு எஃபெக்டுமே கிடையாது, நம்ம உடம்புக்கு நல்லது. எங்கள் வீட்டு பெரியவங்க முதல்ல வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற மூலிகைகளை வச்சு கை வைத்தியம் பண்ணுவாங்க உடம்பு சரியில்லைன்னா. அதுக்கப்புறம் முடியலன்ற போது ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கமே போவோம், இதுலேயே சரியாயிடும். நிறைய வைத்தியத்துக்கு இந்த மூலிகைங்க தாங்க எங்களுக்கு உபயோகப்படுத்துது.
எங்க வீட்டு பெரியவங்க எல்லாருமே இந்த மாதிரி மூலிகை தான் யூஸ் பண்றாங்க. நீங்களும் இதே மாதிரி இந்த சங்கு குப்பமேனிக்கீரையை யூஸ் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி தான் பாருங்களேன், உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல பலனை கொடுக்குங்க. அந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம இந்த நாக்குப்பூச்சி சொன்னோம் இல்லைங்களா, நாக்குப்பூச்சிக்கு குழந்தைங்கள வயிற்றுல வந்து நாக்குப்பூச்சி நண்டோம், அதுங்களுக்கு குழந்தைங்களுக்கு அந்த நாக்குப்பூச்சி எப்படி போக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் மருந்து அரைச்சு காட்ட போறேன். இந்த சங்கு குப்பமேனி கீரையும் பூண்டு பல்லு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் இது நாலத்தையும் போட்டு உங்களுக்கு நம்ம இப்போ மருந்து தயாரிக்க போறோம். வாங்க எப்படி மருந்து அரைக்கலாம், அதை அதில் என்னென்ன பொருள் சேர்க்கலாம்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க மருந்து அரைக்க போறோம். இப்போ நம்ம சங்கு குப்பமேனிக்கீரையை வந்து புடிங்கிட்டு வந்தோம்ப்பா. இது எப்படி இருக்குது பாருங்க, சங்கு குப்பமேனா நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாங்க. இது வந்து அழகாக இதுதான் பூ காய் எல்லாமே இந்த முனையிலேருந்து தவறுங்க, இது இப்படி பூத்துக்கிட்டே போவோம். இது அழகாக சங்கு சங்காக எப்படி இருக்குது பாருங்க, இந்த மாதிரி தான் அழகாக இருக்கும். இதுக்குள்ளார நம்ம கடுகை விட சின்னதாக ஒரு கருப்பு விதை இருக்குது, அதுதான் விதை. இது எல்லாமே பூ காய் விதை எல்லாமே இது தான். இதில் நம்ம இப்போ வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, இதில் வந்து நமக்கு இலை தான் முக்கியம். இலை பார்த்தீங்கன்னா நம்ம அரச இலை மாதிரியே இருக்குது பாருங்க, எவ்வளோ அழகாக அரச இலை மாதிரி இருக்குது பாருங்க. இப்போ நம்ம இதில் வந்து இந்த செடியிலேருந்து ஒரு சங்கு குப்பமேனிக்கீரையை வந்து ஒரு 10 கீரை கிள்ளிக்கலாம், அவ்வளோ போதுங்க. ஒரு குழந்தைக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு 10 இலை, ஒரு 3 மிளகு, ஒரே ஒரு பூண்டு பல், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், இது 4 மட்டுமே வச்சு அம்மியில் வச்சு ஒட்ட ஒட்ட அரைச்சிட்டு நம்ம இப்போ அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதை தான் இப்போ நம்ம தயார் பண்ண போகிறோம். இது செடி இப்போ உங்களுக்கு செடியை காட்டுறதுக்கு தான் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இந்த செடியோட சங்கு இந்த சங்கு குப்பமேனிக்கீரைன்றது வந்து இதுதான். இது எங்கே வேணாலும் எல்லாருக்குமே பார்த்தாலே தெரிஞ்சிடும் பாருங்கள், வித்தியாசமாக எப்படி இருக்குது பாருங்கள். இதோட இந்த பூ காய் விதை இப்போ நம்ம கீரையை இப்போ உருவி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சங்கு குப்பமேனிக்கீரை வந்து மருந்து அரைக்கலாம்னு நான் சொன்னேன்ப்பா. இப்போ மருந்து அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு புடி கீரை எடுத்திருக்கேன். ஒரு புடினா நம்ம கையில் இப்படி பிடிச்ச மாதிரி ஒரு இவ்வளோ தான் அந்த பாருங்க, இந்த அளவு தான் கீரை எடுத்திருக்கேன் நான். இவ்வளோ ஒரு புடி கீரை, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், இதில் ஒரு 15 மிளகு எடுத்திருக்கேன், 3 பூண்டு பல் வந்து 3 தான் எடுத்திருக்கேன். இந்த 4 பொருள் தான் இப்போ நம்ம மருந்து அரைக்க போகிறோம். இதை 4 அம்மியில் வச்சு ஒட்ட ஒட்ட அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து யார் யார் சாப்பிட்லான்றது வந்து இப்போ பிறந்த 1 வயசு குழந்தையிலேருந்து நம்ம ஒரு 10-11 வயசு குழந்தை வரைக்கும் இந்த மருந்தை கொடுக்கலாங்க. அவங்க தான் சாப்பிட்ணுன்றது இல்லை, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். நான் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு அளவு கோசம் நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா அதிகமாக இலை ஆயிடுச்சுன்னா இது கொஞ்சம் பேதியாகும். இந்த மருந்து குடித்தா வயிற்றுல இருக்கிற நாக்குப்பூச்சி சளி எல்லாமே அறுத்துட்டு வந்துடுங்க. அதனால் இலை கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு புடி இலைக்கு என்ன எவ்வளோ எவ்வளோ அளவுன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு 10 வயசு குழந்தை வரைக்கும் கொடுக்கலாம். இதை விட பெரியவங்களுக்கு கொடுக்க போகிறேங்க அப்படின்னாக்கா இதையே 2 மடங்காக பண்ணிக்கோங்க. 2 புடி கைப்பொறி கீரை, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 30 மிளகு எடுத்துக்கோங்க, ஒரு 6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இதை வரைக்கும் அம்மியில் வச்சு பெரியவங்களுக்கு கொடுங்க. குழந்தைகளுக்குனா இந்த அளவு போதும். இப்போ இதை நம்ம அம்மியில் வச்சு ஒட்ட ஒட்ட அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க
சங்கு குப்பு மெனிக்கிறதுல மருந்து அரைச்சாச்சுங்க. இப்போ நான் மருந்து எப்படி அரைச்சிருப்பேன்னு பார்த்துருப்பீங்க. இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி அரைச்சிருக்கேங்க. இவ்வளோ ஒரே குழந்தைக்கு கொடுக்க போகிறதில்ல, மூணு பேருக்கு கொடுக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு உருண்டை எடுத்து தண்ணியில் நார்மலாக சும்மா அப்படியே உருண்டையாக சாப்பிட்ற குழந்தை தான் போட்டு தண்ணி ஊற்றி விட்ருங்க. இல்லை அது குடிக்க மாட்டாங்கன்ற ஒரு பாலாடையில் கரைச்சி ஊற்றிடுங்க. குழந்தைங்க வயிற்றுல இருக்கிற நாக்கு பூச்சி முதல்ல எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது நெஞ்சு சளியெலாம் கூட அறுத்துன்னு வந்துடும். நால் பட்ட நெஞ்சு சளியெலாம் இருக்கும் பாருங்கள், மார்ச்சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மார்ச்சளியை கூட அறுத்துட்டு வந்துடும். சூப்பராக குணப்படுத்தக்கூடிய தன்மை உடையதுங்க. இவ்வளோ அற்புதமான மூலிகையில் மருந்து அரைச்சிருக்கோம். இதை நீங்கள் யூஸ் பண்ணி கட்டாயம் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் இன்னொரு அதிசயமான மூலிகையை பற்றி பார்க்கலாம். இப்போ பிள்ளைங்களாம் எழுந்துட்டாங்க, அவங்களுக்கு ப்ரெஷ் பண்ணிட்டு இதை வாயில் ஊற்றி விட்டுருக்கோம்.